வணக்கம் இன்று காலை பத்து மணி முக்கிய செய்திகள் தமிழகத்தில் முதல் முறையாக இன்று தாக்கல் செய்யப்படும் வேளாண் பட்ஜெட் நாடு முழுவதும் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை மத்திய அரசு அதிரடி உத்தரவு வாடரை தாண்டினால் கட்டாய பரிசோதனை தமிழக ஆந்திர மாநில எல்லையில் தீவிர கண்காணிப்பு மதுரை ஆதீனம் அருணகிரிநாதர் மறைவு ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி இரங்கல் கிராம சபை கூட்டத்திற்கு அனுமதி அளிக்காதது குறித்து அமைச்சர் கே ஆர் கருப்பன் விளக்கம் தமிழகத்தில் மீண்டும் உயிரிடத் தொடங்கும் ஆக்டிவ் கேஸ்கள் அதிகரிக்கும் கொரோனா பாதிப்பு அடுத்த மதுரை ஆதீனமாக அரியரர் தேசிகர் தேர்வு சீனாவில் கனமழை இருபத்தொரு பேர் உயிரிழப்பு நான்கு பேர் மாயம் இருபத்தி ஏழு நாட்கள் கழித்து பெட்ரோல் விலை ரூபாய் மூன்று குறைப்பு வாகன ஓட்டிகள் மகிழ்ச்சி இரண்டாம் நாள் ஆற்றின் முடிவில் இங்கிலாந்து நூற்றி பத்தொம்பது ரன்கள் குவிப்பு நவம்பர் ஐந்தாம் தேதிக்குள் எம்எல்ஏ ஆக வேண்டும் ஹைகோர்ட் வழக்கை ஒத்திவைத்ததால் மம்தா பதவிக்கு ஆபத்து ஜெயலலிதா மரணம் தொடர்பான வழக்கு தொண்ணூறு சாயிரம் முடிவடைந்து ஆறுமுகசாமி ஆணையம் அறிவிப்பு இந்தியாவில் தடை செய்யப்பட்ட மீன் திண்டுக்கல்லில் பறிமுதல் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் அருண்குமார் என்பவர் கைது சிபிஐ அதிரடி நடவடிக்கை மதுரை ஆதீனம் அறிஞர் காலமானார் சோகத்தில் மூழ்கிய பக்தர்கள் வெற்றி செல்லாது என தொடரப்பட்ட வழக்கு ஓபிஎஸ்க்கு ஐகோர்ட் நோட்டீஸ் மாற்றமன நினைத்தும் ஏமாற்றமே மிஞ்சியது பட்ஜெட் குறித்து கமல்ஹாசன் பழைச் விபத்தில் இருந்த கணவருக்கு கோயில் கட்டிய மனைவி ஆந்திராவில் நிகழ்ச்சி சம்பவம் பல மக்கள் நலத்திட்டங்கள் புத்துயிர் பெற்றிருப்பதை வரவேற்கிறேன் பட்ஜெட் குறித்து ப சிதம்பரம் கருத்து கருணா எதிரொலி பாடத்தட்டங்களை குறைத்தது தமிழக அரசு நாடு முழுவதும் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை மத்திய அரசு அதிரடி உத்தரவு யானை பசிக்கு சோழ பொரியா திமுக பட்ஜெட்டை கலாய்த்த ஜெயக்குமார் காகிதமில்லா பட்ஜெட் வெறும் காகித பூ மாலையா டிடிவி தினகரன் விமர்சனம் வரவேற்கத்தக்க எதிர்பார்க்கத்தக்க விஷயங்கள் இல்லாத நிதிநிலை அறிக்கை பாமக தலைவர் ஜிகே மணி ட்ரெண்டாகி வரும் சிம்புவின் புதிய பகப்படம் சமூக வலைதளங்களில் கொண்டாடி வரும் ரசிகர்கள் ஒன்று முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரையிலான பாடத்தட்டங்கள் குறைப்பு கர்நாடக மாநிலத்தில் ஊரடங்கு கடுமையாகத்தட்டம் ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு பின் அமலாகும் உத்தரவுகள் அஜித்தின் அடிச்சு தூக்கு பாடல் யூடியூபில் நூறு மில்லியன் பார்வையில் கடந்த சாதனை குழந்தைகளை மட்டுமே தாக்கும் நோயாக கொரோனா மாறும் ஆய்வில் வழியான ஷாக் தகவல் இரண்டாவது டெஸ்ட் போட்டி இந்திய அணி முன்னூற்றி அறுபத்தி மூணு ரன்கள் ஆல் அவுட் சிராஜ் அசத்தல் துவக்கம் நான் அமெரிக்காவுக்கு ஆடப்போகிறேன் இந்திய கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு அறிவித்த யூ நைன்டின் உலகம் இதுபோன்ற மேலும் முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க